வணக்கம் சார். லக்ஷ்மி குபேர வழிபாடு வந்து எப்படி பண்றது, முறைப்படி எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். திருப்பூர்ல வந்து ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து நூல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறுவனம். அது வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க வந்து ஒரு சமயம் ஒரு பெரிய கடன் லாக்கில் வந்து மாட்டின்டா, பயங்கரமான லாக், சாதாரண லாக்கில் பயங்கரமான லாக், வீட்டில் ஜப்தி பண்ணி வித் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவன் வந்து வீட்டிலேருந்து வெளில போனோம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடுது. அவள் வந்து ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாள் திருப்பூரில். 7 கார் 8 கார் 9 கார் வச்சுன்னு இருந்தவர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறார். அந்த வீட்டினுடைய வாடகை 4000 ரூபா. அவங்க அம்மா, அவர், மனைவி, குழந்தை இவங்க தான். அவர் வந்து நம்மக்கிட்ட கோயம்புத்தூர் ஆஃபீஸில் ஹாரஸ்கோப் பார்க்க வர்றார். நான் சொல்கிறேன், அவர்கிட்ட பாஸ்டையே பற்றி பேசியிருந்தார், பாஸ்ட்டை பற்றி நிறைய பேசியிருந்தார். நான் சொன்னேன், சார் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் வரலாறு இருக்கணும், ஒன்று ஜெயிச்சதுக்கு, இன்னொன்று கடவுளுக்கு. இப்போ நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீங்க, முருகனை பற்றி பேசுவேலா, சூரபத்மனை பற்றி பேசுவேலா, நீங்கள் ராமரை பற்றி பேசுவேலா, ராவணனை பற்றி பேசுவேலா. அப்போது நீங்கள் ஜெயித்த வரலாறை பேசுவேன், பாஸ்டில் நீங்கள் ஜெயித்த விஷயங்களை பற்றி பேசலாம், எப்படி தோத்தோங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. ஆக நீங்கள் திருப்பி ஜெயிப்பேங்கிற என்ன போங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கு நான் சொன்ன ஒரு அற்புதமான முறை என்னென்னா, குபேர வழிபாடு. இந்த குபேர வழிபாடை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, சார் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லாத விஷயம் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. எங்கிட்ட சாமி படத்துக்கு வீட்டில் இடம் இல்லை சார், அவர் சொல்கிறார். சாமி படத்துக்கு வீட்டில் இடம் இல்லை, சின்ன இது, இப்படியே எல்லோரும் படுத்துக்கிறோம், 4000 ரூபா தான் வாடகை. சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஒரு தாம்பாளத்தில் காசை வச்சுக்கோங்க, வீட்டினுடைய நடுவில் உட்காந்துக்கோங்க, ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க, காசில் ஜலத்தை விடுங்க, ஒரு பக்கெட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க, திருப்பி அப்படியே அந்த தட்டத்தை கமுத்தி திருப்பியும் வந்து அந்த காசு மேலே பால் அபிஷேகம் பண்ணுங்க, காசுக்கு பண்ணுங்கங்கிறேன், படத்துக்கெல்லாம் சொல்லலை, காசுக்கு பண்ணுங்க. பண்ணும்போது குபேராய நமஹ, குபேராய நமஹ, குபேராய நமஹ, இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அவர் மந்திரமெல்லாம் சொல்கிறது கூட அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, மனசு அவ்வளோ பாடாப்படுத்திடுச்சு. காசு மேலே அபிஷேகம் பண்ணுற தாம்பாளத்தில், திருப்பி அந்த பாலை கொட்டிடுறார், தண்ணி ஊற்றுற, கழுவுற, இதை பண்ணுற, பன்னீர் எசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்கன்ட்ட. பன்னீரை வாங்கிறதுக்கு டெய்லி பன்னீர் வாங்க முடியாது சார், பன்னீர் எசன்ஸ் வாங்கி ரெண்டு தண்ணியில் விட்டு அதை அபிஷேகம் பண்ணுங்க, திருப்பியும் கொட்டுங்க. குங்குமம் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த காசு மேலே 21 காசு தான் சொல்லியிருக்கேன், அந்த காசு மேலே குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணிட்டு காசுக்கு தூபம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி காசில் மகாலட்சுமியும் குபேரரும் குடியிருக்கான்னு வேண்டிக்கோங்கங்கிறேன். அவர் பண்ணுறார் கரெக்டாக. அவர் பூஜை பண்ண எத்தனை காசு வைக்க சொன்னால், 21, நல்லா கேட்டுக்கோங்க. அவருக்கு ஏற்பட்ட அதிசயம், 12ஆம் தேதி, அதாவது 12வது நாள், 21 அப்படியே திருப்பி போடுங்க, 12வது நாள் அவருக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. ஃபஸ்ட்டு அவர் கூட சேர்ந்துருந்த நண்பர், அவர் சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து எதா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் அதுக்கு முன்னாள் நாள் வரைக்கும் வேலைக்கு போகலான்ற ஐடியாவில் இருக்கார். சரி ஆரம்பிக்கலாம், 12வது நாள் இது நடக்குது. 21வது நாள் பேரை ட்ரேட்மார்க்குக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 21வது நாள் இது நடக்குது. அப்படியே திருப்பி இன்னொரு 10 டேஸ் பார்த்துட்டுலாம், 31, அந்த 31வது தேதி அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குறேன். 31வது தேதி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இடம் பார்க்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நூல் பாட்டு பண்ணிகிட்டு இருந்தோம், இனிமேல் அப்படி வேணால் டிஷர்ட் மாதிரி பண்ணலாம். ஒரு டிஷர்ட்டை உருவாக்குறாங்க, அந்த டிஷர்ட் வந்து பிரபல்யமாக்குறாங்க, அந்த டிஷர்ட் வந்து இது பண்ணுறாங்க, எல்லா ஊர்களுக்கும் இது பண்ணுறாங்க. அப்படி அந்த டிஷர்ட்டை வந்து ரொம்ப பிரபல்யப்படுத்துகிறாங்க, ஒரு பிராண்டை உருவாக்கி அந்த பிராண்டு வந்து ரொம்ப பிரபல்யமாகுது.
அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்படி டிஷர்ட் கூட ஒவ்வொன்றா உருவாக்குறாங்க. அப்படியே பிரபலம் ஆச்சு. வெளிநாடுக்கு திருப்பி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆரம்பித்தார். இன்றைக்கி ரொம்ப சௌக்கியமாக இருக்கார். திருப்பியும் அந்த நிலையை எட்டி பிடிச்சிருக்கார். அப்போ எந்த இடத்துலேருந்து விழுந்து இந்த குபேரர் என்ன நிலைக்கு கொண்டு போயிருக்குன்னு பாருங்கள். அவர் இன்றைக்கி ரெகுலராக அதை பண்ண முடியாது, ஆனால் அந்த 21 காசு அப்படியே வச்சிட்ருக்காரு. டெய்லி அந்த 21 காசு இப்படி தொட்டு மந்திரத்தை சொல்லிட்டு தான் வெளியில் கிளம்புவார். அவங்க வீட்டில் அவங்க மனைவி வந்து இந்த பூஜையை இன்னும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஹாலில் பூஜை ரூமே கிடையாது, 4000 ரூபா வாடகை வீட்டில் ஹாலில் நடுவில் உட்காந்து பண்ணாருங்க. லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம். இப்போ நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு பெரிய லைஃப்பில் சேஞ்ச் ஆக்கிறதுக்கு இந்த குபேரை வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்போது வாழ்க்கையில் மேலேருந்து கீழே விழுந்தவரை திருப்பி எடுத்து கோபுரத்தில் உச்சியில் உட்கார வைக்கிறது யாருனால் முடியும்னா குபேரரால் மட்டும்தான் முடியும். அதனால் குபேர வழிபாட்டை நான் இப்படி அவருக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி முறைகளில் கடைபிடித்து பார்த்தா பியூட்டிஃபுல்லான மாற்றங்கள் தெரியும். ஆனால் மனசார பண்ணணும். மனசார பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றியும் உண்டு. இப்போ இந்த யக்ஷராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர வழிபாடு வீட்டில் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து லாஃபிங் புத்தாக்கும் குபேரருக்கும் வந்து வித்தியாசம் தெரியல. நிறைய பேர் லாஃபிங் புத்தா தான் குபேரர்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? பொதுவாக லாஃபிங் புத்தா வந்து குபேரரில் நான் இங்கே வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஃபிங் புத்தா இருக்குது. இவர் குபேரா அப்படின்னா குபேரர் கிடையாது. ஆனால் சைன் வந்து நம்ம அப்படி பார்க்குறோம். உதாரணத்துக்கு நீங்கள் புத்திஸ்ட்டில் வந்து தாராதேவின்னு இருப்போம். இந்த தாரா வந்து மகாலட்சுமியை நம்ம குறிக்கிறதாக நம்ம வச்சுருக்கோம். இப்போது நம்ம இதெல்லாம் பணத்தினுடைய பணத்தை சிம், அதாவது பணத்தை வந்து நம்ம வந்து இந்த வடிவங்களில் பார்க்குறோம். குபேரராக அவரை பாவிக்கிறோம், அதனால் அதை வைக்கலாம், வைக்கிறோம். ஆனால் உண்மையான குபேரர் குபேரர் படத்தில் இருக்கு பார்த்தீங்களா, மீன் வச்சு குபேரர் படம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒரு 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 பெரிய குபேரருடைய ஒரு பெரிய விஷயத்தை நான் வந்து இது பண்ண போகிறேன். அது வந்து இப்போவே சொல்லப்படாது, ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். எல்லார் வீட்லேயும் அந்த குபேரர் நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரகசியம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத ரகசியங்கள் இருக்குது. அதை நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் அதை கொண்டு வரேன். அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அந்த குபேரர் வழிபாடு, அந்த குபேரர் படமும் வீட்டில் உங்களை பேச வைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பலத்தை கொடுக்கும். இப்போ இந்த லாஃபிங் புத்தா எடுத்து காமிச்சிங்க, இவர் வந்து ஒரு பனை மரத்தில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து உங்களோட டேபிளில் இருக்கு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இது வந்து இது தனியாக இருக்குது. இது தனியாக, இதை வந்து ஒருத்தங்க வந்து கொடுத்தாங்க. அவன் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. இதை அப்படியே காசு ஒட்டி அவன் வந்து ஜெயின், அவங்க வந்து இதை ஒட்டி வைங்க சார், இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் உங்களுக்கு அப்படின்னாங்க. உண்மையாகவே அவங்க கொடுத்தது அதிர்ஷ்டமாக இல்லைன்னு தெரில, நல்லா நம்பிக்கையோடு கொடுத்தாங்க இல்லையா, அதனால ரொம்ப அதிர்ஷ்டமாக இஷ்டமாக வச்சுட்டுருக்கேன். அதுதான் இதில் இருக்கக்கூடியது. மேலே கலசம், அப்படியே முத்து எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்கா. அப்படி சும்மா வைக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தோட அதிர்ஷ்டமாக குபேரையும் தூக்கி நீங்கள் சொன்ன மாதிரி லாஃபிங் புத்தாவை முன்னாடி எடுத்து வச்சு விட்டேன். அதுதான் ஒருத்தர் கொடுத்த கிஃப்ட்டு. அது மட்டும் இல்லை, இதுவும் கிஃப்ட்டு தான். பார்த்தலாம் ஜாதகம் பார்த்து நடக்குது இல்லையா, சந்தோஷப்பட்டு கொடுக்குறா. அங்கேயும் பார்த்தோம்னா மகாலட்சுமி வச்சுட்டுருக்கேன். ஸோ மாதிரி கிஃப்ட்டு இந்த குபேரர். ரொம்ப அருமையான தகவல் சார், லக்ஷ்மி குபேர வழிபாடுன்னு சொல்லியிருக்கீங்க. குபேரருக்கும் அதே மாதிரி லாஃபிங் புத்தாக்கும் உள்ள வித்தியாசமும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. நல்ல தகவல், நன்றி. நன்றி, நமஸ்காரங்க.